வரிகளுக்கு சொந்தக்காரரான திரைப்பட நடிகரும் எழுத்தாளருமான திரு ஜோ மல்லூரி அவர்களை சமூக விடுதலைக்கான மானுட குரல் என்ற தலைப்பில் உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதுகி விட்டெழுந்து சந்தனத்தின் புது மனத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திலச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி. ஏறத்தாழ ஒரு 3 வருடங்களாக நான் இந்த கல்லூரிக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். பல்வேறு பணிகளுக்கிடையில் வர முடியாமல் இந்த ஆண்டாவது வர வேண்டும் என்று அருள் தந்தை உங்கள் முதல்வர் விடுத்த அழைப்பை கொள்கை படிப்பாக ஏற்று உங்கள் முன்னால் ஓடோடி வந்திருக்கிறேன். படப்பிடிப்பின் அவசரத்திற்கிடையில் மனிதன் உடலால் ஆனவன், மனதால் வாழ்பவன். மனதை கனவுக்கும் உடலை தினவுக்குமாக காணிக்கையாக்கிவிட்டு என்னை நான் உடலை இளமையோடு வைத்துக் கொள்வதற்கு காதலை தாளப்படுத்தி கொண்டும் மனதை வளமையோடு வைத்துக் கொள்வதற்கு தமிழை தவப்படுத்தி கொண்டும் எப்பொழுதும் என்னை நான் மகரந்தப்படுத்தி கொள்ளுகிற ஏகாந்த பயணி. அந்த வகையில் நான் தாளப்படுத்தி கொண்ட காதலை என்னுடைய அந்த புறத்திற்கும் நான் தவப்படுத்தி கொண்ட தமிழை இந்த அவைக்களத்திற்குமாக நான் சுமந்து வந்திருக்கிறேன். நீங்கள் கேட்பதற்காக தருவதற்கு தமிழையும், நீங்கள் கேட்காமலே தருவதற்கு அன்பையும் சுமந்து வந்திருக்கிறேன். வேர்விட்ட புது கவிதைக்கும் விழுதுவிட்ட மரபு கவிதைக்கும் இடையிலே நின்று கொண்டு சுற்றுகிற பூமியை கூட சற்று நின்று கேட்க வைக்க வேண்டும் என்கிற நிவேதன பேச்சுக்கு என்னை நிரல்படுத்தி கொண்டு என்றைக்கு நான் உதட்டு விளிம்புகளில் உயிரெழுத்துக்களை உச்சரிக்க தொடங்கி களைத்து போன நேரத்திலும் சளைத்து கொள்ளாமல் கண்கள் கனிய கனிய கவிதைகளை படித்து படித்து எந்த தமிழால் ஈர்க்கப்பட்டேனோ அன்றிலிருந்து கவிதையிலேயே பேச வேண்டும். வாழ் நாளெல்லாம் எந்த பிறவியிலும் இந்த மண்ணில் கவிதையிலேயே பொழிய வேண்டும் என்கிற நெஞ்சார்ந்த சிந்தனை நெருடிய காரணத்தாலே தான் அங்குதான் இங்குதான் என்றில்லாமல் எங்கும் எதிலும் தங்கு தடையின்றி நுங்கும் நுரையுமாய் பொங்கிச் சிரிக்கிற எனது பிள்ளை தமிழில் 21ஆம் நூற்றாண்டை கல்வி புலத்திலே கட்டமைப்பதற்காக விதை கூட்டங்களாய் மடை மாற்றங்களாய் இந்த நூற்றாண்டை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துச் செல்லுகிற இந்தியாவை வல்லரசாக்குகிற பெரிய முனைப்போடு கல்வி புலத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற இருபால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் அள்ளி கொஞ்சும் விஞ்சு புகழ் கொண்ட அஞ்சுகத் தமிழில் மஞ்சம் நெகிழும் மகிழம்பு சொல் எடுத்து சீர்படைத்து யாழெடுத்து இசைவிட்டும் தமிழ் பாவெடுத்து கவிதை கண்கொண்ட காவிய வணக்கம் கூறி என் உரை தொடங்குகிறேன். வளையல் கடைக்கு வெளியிலேயே வெக்கத்தை விட்டறிந்துவிட்டு வளையல்காரனிடம் கைகளை நீட்டுகிற ஒரு கன்னி பெண்ணை போல இந்த கல்லூரி வளாகத்திற்கு வெளியிலேயே எனது வெக்கத்தை விட்டறிந்துவிட்டு ஒரு கன்னி பையனாக கன்னி தமிழோடு உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன். என்ன பிரச்சனை என்றால் கணக்கு என்பது மூளையினுடைய தீர்வை, கவிதை என்பது ஆன்மாவினுடைய வியர்வை. கணக்கு உலகத்திலேயே எனக்கு கட்டாய திருமணம் மாதிரி, கைக்கிளை மாதிரி. கணக்கில் நான் தோல்வியடைந்தவன். 10ஆம் வகுப்பு உங்களைப் போல் நான் கல்லூரிகளில் படித்திருந்தால் என்னுடைய வாழ்க்கையினுடைய வரலாறே வேறு. ஆனால் 10ஆம் வகுப்போடு என்னுடைய வாழ்க்கையை நான் படியமைத்து கொண்டு நிறுத்திவிட்டேன். நல்ல வேலை, இப்பொழுதாவது என்னை விட்டார்கள் என்று ஓடோடி வந்தவன் நான். உங்களைப் போல் நானும் கிராமத்தில் வளர்ந்தவன் தான். அந்த கிராமத்திலிருந்து சென்னைக்கு ஒரு ஏக்க பெருமூச்சும் என்ன சுழிப்புகளும் கண்களுக்குள்ளே காடா விளக்குகளை ஏற்றுவது மாதிரி வாழ்வில் எங்காவது ஒன்றை பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்கிற ஏக்க பெருமூச்சோடு அலைந்து திரிந்து ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கு பிறகு
நான் சென்னையில் எனக்கான விஷயத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழலும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அன்புள்ள இளைஞர்களே, இளம் பெண்களே, என்னுடைய வாழ்வில் நடந்த அங்கொன்றும் இங்கொன்றுமான சில விஷயங்களை நான் இன்றைக்கு இந்த சின்ன மணி நேரத்தில் தொட்டுக்காட்ட ஆசைப்படுகிறேன். அது உங்கள் வாழ்வின் பல்வேறு கட்டங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு பயன்படும் என்று நான் நம்புகிற காரணத்தால். 10ஆம் வகுப்பு படித்தபோது எனக்கு காதல் தோல்வியும் 10ஆம் வகுப்பு தோல்வியும் ஒன்றாக நிகழ்ந்தது. என்ன வருத்தம் என்றால், என்னதான் நீங்கள் தலைகளாக 50 காதலிகளையோ 30 காதலிகளையோ 10 காதலிகளையோ நீங்கள் காதலித்திருந்தாலும் கூட, அந்த முதல் முதலாக காதலிக்கிற அந்த முதல் காதல் இருக்கிறதே, அதை நெஞ்சு சுமக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு நான் அறிவுரையாக அல்ல, ஒரு உண்மையான ஒரு பரிமாற்றத்தை இன்றைக்கு நான் உங்களிடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை மன்னித்து விடுங்கள், முதலிலேயே சொன்னதைப் போல நான் உங்களைப் போல் அதிகம் படிக்காதவன். ஆனால் வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுத்த வழிகள், வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுத்த வெளிகள் எல்லாம் அதிகம். எனவே நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். உனக்கு 21 வயது வரை, கல்லூரி காலங்களில் படிக்கிற வரை, சமூக வாழ்க்கைக்கு நீ தயாராகிற வரை தயவு செய்து காதலித்து விடாதே. எல்லோரும் சொல்வார்கள், காதலித்தால் நீ வந்து கெட்டுப்போய் விடுவாய், காதலித்தால் நீ வந்து வாழ்க்கை இழந்து விடுவாய் என்று பயமுறுத்துவார்கள். நான் உங்களுக்கு அப்படி சொல்லப் போவதில்லை. நக்கீரன், நப்பூதன், நன்னாதன், நப்பசலை, உக்கூர், மாசாத்தி, ஒன்சாத்தன், தற்கோ, இளங்கோ, ஆண்பார், தேகும், மரபி முதல் முக்கணிக்கும், தேன்பாலும், தெய்வ தமிழுக்கு அழித்தட்ட கம்பன், ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர் தமிழ்தான தமிழால் காலத்தால் மூத்து, கருத்தால் முதிர்ந்து, காணமாய் திரிந்து, ஞானமாய் சுரந்து, வானமாய் விரிந்து, வனமாய் விளைந்து, உயர்ந்த தமிழால் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்புக்குரிய என்னுடைய இளைய நெஞ்சங்களே, உங்களிடத்தில் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், தமிழ் மீது அணையாக சொல்லுகிறேன். என்னுடைய வீட்டில் நான் சேமித்து வைத்திருக்கிற மொத்த நூற்களினுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 12,600க்கும் மேற்பட்ட நூற்களை நான் இந்த 20 ஆண்டுகள் சேர்த்து வைத்திருக்கிறேன். அதற்கு காரணம் நான் 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்த போது என் தந்தை வாத்திரி ஆசிரியர் என்னை அழைத்து கேட்டார், உனக்கு என்ன வரும் என்று கேட்டார். நான் சொன்னேன், அப்பா, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது, என்னை விட்டுவிடுங்கள், எனக்கு கணக்கு வராது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் அடம்பிடித்த காரணத்தாலே நான் அரசாங்க தேர்வில் கணக்கிலே வெற்றி பெற்று விட்டேன். அந்த கதை வேறு, ஆனால் வரலாறு புவியியலில் தோற்று போய்விட்டேன். என்னை விட்டுவிடுங்கள், நான் வேறொரு இடத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று என் தாயும் தந்தையும் எனக்கு 16 வயதில் கொடுத்த சுதந்திரத்தை இத்தனை ஆண்டுகளாய் நான் ஒருபோதும் தவறாக பயன்படுத்தியதில்லை. அதனால் மட்டும்தான் வாழ்வில் மிகப்பெரிய படிக்கட்டிற்கு நான் வருவதாக நான் இன்றைக்கு வரை எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அஞ்சான் திரைப்படம் பார்த்திருப்பீர்கள். நானும் சூர்யாவும் மும்பையில் படப்பிடிப்பில் ஒரு காட்சியில் இருவரும் கார் ஓட்டி கொண்டு வருவேன், அவர் பக்கத்தில் வந்திருப்பார். அந்த காட்சியினுடைய இடைவேளையில் சூர்யாவிடம் கேட்டேன், என்ன சூர்யா, இவ்வளவு கட்டுப்பாடோடு, இவ்வளவு ஒழுக்கத்தோடு, இவ்வளவு சரியாக, நேரம் தவறாமை, ஒழுக்கம், எல்லா விதத்திலும் இவ்வளவு சரியாக இருக்கிறாயே, எப்படி என்று கேட்ட அடுத்த நிமிடம் தாமதம் இல்லாமல் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா, அண்ணா, எங்களுடைய அப்பா எங்களுக்கு கொடுத்த கட்டளை, எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்த அறிவுரையை நாங்கள் 25 வயது வரை ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கும் அவர் தந்தை, இவர் எவ்வளவு பெரிய ஹீரோவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தால் கூட, அவருடைய அப்பா பயங்கரமாக திட்டுவார். சின்ன விஷயத்திற்கு ஏதாவது தவறு செய்தால் கூட அவளை திட்டுவார் என்றால், தலையில் இருக்க வேண்டிய புகழை தரையிலே வைத்துவிட்டு ஒரு மனிதன் இன்றைக்கு உயரத்தில் இருக்கிறான் என்பதற்கு அத்தாட்சி பத்திரமாக வந்திருக்கிற அந்த பெண்மணி. சமூகத்திற்கான ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்நாளில் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஒரு அற்புதமான முயற்சி தான் ஜெய்பி. ஒரு கலைஞனுடைய சமூக கரிசனை நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து இளைஞர்களே, இளம்பெண்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நடிகருக்கு பின்னாலும் நீங்கள் தயவு செய்து சென்று விடாதீர்கள் என்று தான் நான் மேடைதோறும் முழங்கியிருக்கிறேன். இவ்வளவிற்கும் நான் விஜயோடு நெருக்கமானவன், சூர்யாவோடு நெருக்கமானவன். ஆனாலும் உங்களிடத்தில் நான் சொல்வேன்,
இந்த சமூகத்திற்கு ஒரு தலைவன், புதிய தலைவன் ஒருவன் உருவாகிறான் என்றால் அது சினிமா நடிகனாக இருக்கக்கூடாது. இந்த தலைமுறைகள் அறிவாளிகளின் பின்னால் போக வேண்டும். அதற்காக நடிகர்கள் அறிவாளி இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு நடிகன் எந்த நடிகனாக இருக்கட்டும், எந்த துறை சார்ந்தவனாக இருக்கட்டும், அவன் தலைவனாக வருகிற பொழுது முதிய தலைமுறைகளிடம் முத்தம் பெற்று புதிய தலைமுறைக்கு ரத்தம் கொடுக்கிற ஆற்றல் பெற்றவனாக இருந்தால் மட்டும்தான் அவன் உண்மையான தலைவனாக இருக்க முடியும். சினிமா என்பது உலகத்தினுடைய மிகப்பெரிய பொழுதுபோக்கு, அது மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் சினிமாவை நீங்கள் சினிமாவோடு விட்டுவிட்டு வர வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனால் நீங்கள் அந்த துறையில் என்ன வேண்டுமானாலும் பணியாற்ற வரலாம், அது மாற்றுக்கருத்து இல்லை. காரணம், அது ஒரு தொழில், ஒரு ஏற்றுமதி தொழிலைப் போல, ஒரு ஆசிரியர் தொழிலைப் போல், அது ஒரு தொழில். ஆனால் அதை பின்பற்ற வேண்டாம், வாழ்வில் அதை பின்பற்றிவிடக்கூடாது என்பது நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். கழிவறைக்கு சென்றால் கழுவி விட்டுத்தான் வர வேண்டும், அள்ளி கொண்டு வந்துவிடக்கூடாது. நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் 18 வயதுக்கு பிறகு ஒரு கல்லூரிக்கு வந்திருக்கிறீர்கள், இந்த கல்லூரி எளியவர்களுக்கு, எளியோர்களுக்கு உயர்கல்வியை சாத்தியமாக்குவோம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் முகப்பில். அதுதான் சமூக கரிசனை, அதுதான் மானுடத்தினுடைய குரல், அதுதான் இந்த சமூக விடுதலைக்கான முதல் குரலாக இருக்கும். அந்த குரலை மாணவ அமைப்பு செய்திருக்கிறதே, அதற்காக உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து முதலில் நான் நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் ஏன் உங்களை காதலிக்க கூடாது என்று சொன்னதற்கு காரணம், பெரியோர்கள் சொல்வதைப் போல நீ கெட்டு போவாய், நீ அது தவறாக போய்விடுவாய் என்று சொல்வதற்காக அல்ல. 21 வயது வரை உன் வாழ்வில் எந்த பொறுப்பும் எந்த உடன்பாடும் உனக்கு வாழ்க்கையில் கிடையாது, எந்த ஒரு பொறுப்பையும் நீ சுமந்து கொண்டு திரிகிற வயது கிடையாது. இந்த வயதில் முதலில் நீ கற்றுக்கொள்ள வேண்டியது கல்வி. அந்த கல்வியை முதலில் முடித்து விட்ட பிறகு, சமூக வாழ்க்கைக்கு நீ தயாரான பிறகு, நீ உன் வாழ்க்கையின் பக்குவம், பொருளாதாரத்தை என்றைக்கு தேடுகிறாயோ அன்றைக்கு நீ உனக்கானவளை, உனக்கானவனை நீ தேட வேண்டும். காரணம், 21 வயதிற்குள் வருகிற காதல் என்பது உடம்பு தீர்மானிக்கிற காதல், அது மிக விரைவிலேயே விரக்தி அடைந்துவிடும். ஆனால் 21 வயதிற்கு பிறகு சமூக வாழ்க்கைக்கு வந்து பொருளாதாரத்தை தேடி இந்த வாழ்க்கையை உனக்கென்று ஒரு இடத்தை பிடிப்பதற்கு நீ ஓடுகிற போது, ஒருத்தியை தேடுவாயே, ஒருத்தியை சந்திப்பாயே, ஒருவனை சந்திப்பாயே, அதுதான் மனம் தீர்மானிக்கிற காதல், அது மரணம் வரை உங்களை விட்டுவிடாது. காரணம், சிவகங்கையிலே இங்கிருந்து தேவகோட்டையிலிருந்து சிவகங்கைக்கு பயணம் செல்கிறீர்கள், அல்லது மதுரைக்கு பயணம் செல்கிறீர்கள், 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேர பயணத்தில் உங்கள் பக்கத்து இருக்கையில் பேருந்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்கள் பக்கத்து இருக்கையிலே ஒருவன் இருமிக் கொண்டோ, உங்களுக்கு இடைஞ்சல் செய்து கொண்டோ, சத்தம் போட்டு கொண்டோ, பேசிக்கொண்டோ வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? 45 நிமிட பயணத்தில் சக அலைவரிசைக்கு ஒருவன் பக்கத்தில் இருக்கிறவன் தவறாக இருந்தாலே எழுந்து போய்விடுவோம், இல்லை என்றால் திட்டி விடுவோம், இல்லை என்றால் அவனை கடந்து போய்விடுவோம். 45 நிமிட பயணத்திலேயே ஒருவன் உங்கள் அலைவரிசைக்கு சரியாக ஒத்து வரவில்லை என்றால், இவ்வளவு கோபப்படுகிற நீங்கள், இவ்வளவு எரிச்சல் படுகிற நீங்கள், இவ்வளவு வாழ்க்கையின் மீது துன்பப்படுகிற நீங்கள், வாழ்நாள் முழுக்க ஒருவன் பக்கத்தில் வரப்போகிறான், வாழ்நாள் முழுக்க ஒருத்தி பக்கத்தில் வரப்போகிறாள் என்றால் அவர்களை எவ்வளவு கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் அடிப்படையில் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 10 வயதில் நீ அறியாமையோடு இருப்பாய், தவறில்லை. 20 வயதில் அழகோடு இரு. 30 வயதில் ஆற்றலோடு இரு. 40 வயதில் செல்வத்தோடு இரு. 50 வயதில் அனுபவத்தோடு இரு. 60 வயதில் அமைதியோடு இரு. 70 வயதில் சந்ததியோடு இரு. 80 வயதில் சன்னதியோடு இரு. 90 வயதில் இருந்தால் நிம்மதியோடு இரு. இந்த வாழ்க்கை சூத்திரத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் நம்முடைய கனவுகள் எல்லாமே, இந்த வயதில் இருக்கிற எல்லா கனவுகளுமே சினிமாவை பின்பற்றி தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இந்த கூட்டத்திலிருந்து இன்னொரு விஜயும் இன்னொரு அஜித்தும் வரப்போகிற காலம் இருக்கிறது. இந்த கூட்டத்திலிருந்து ஒரு ஹன்சியா மோத்வானியும் ஒருத்தர் கீர்த்தி சுரேஷும் இருக்கிறார்கள். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு நடிப்புக்கு ஆசை இருக்கிறது என்று கைதுக்குங்கள் பார்ப்போம். நடிப்பதற்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கிறது? எல்லோருக்கும் ஆசை. அது ஒரு சூழல், அது ஒரு காலம். நமக்கு நம்மை புடம்பிடுவதற்கான நேரம் இது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்,
என்றைக்கு மூளைத்திறனோடு என்றைக்கு நீங்கள் வளருகிறீர்களோ, தாய்மொழியில் என்றைக்கு சிறந்து விளங்குகிறீர்களோ. அழகாக சொன்னார் தங்க தாயகத்தில் பிறந்த வங்கத்து ஞானி தாகூர் சொன்னார், ஒரு மனிதன் எவன் ஒருவன் தாய்மொழியில் சிறந்து விளங்குகிறானோ அவன்தான் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குவான் என்று அவர் தன்னுடைய கரிசனத்தை தீர்க்க தரிசனத்தில் எழுதி வைத்தார். உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், யூதர்களுடைய குழந்தைகளைப் போல, சீனர்களுடைய குழந்தைகளைப் போல, ஜப்பான் நாட்டு குழந்தைகளைப் போல, அதற்கு இணையான ஜப்பான் நாட்டு குழந்தைகளைப் போல, யூத நாட்டு குழந்தைகளைப் போல, சீன நாட்டு குழந்தைகளைப் போல, தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு இணையான மூளைத்திறன் இருக்கிறது என்பது ஆய்வறிக்கை. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அமெரிக்காவில் இன்றைக்கு இருக்கிற நாசாவில் வேலை பார்க்கிற பலரும் தமிழர்கள். அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான பதவிகளில் இருக்கிறவர்கள் தமிழர்கள். நீங்கள் அவ்வளவு பாரம்பரியத்தோடு இருக்கிறோம் என்பதை என்றைக்கு நீங்கள் முதலில் நம்புகிறீர்களோ, கல்வியை மிகச்சரியாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். கல்வி என்பது கடைச்சிறக்கல்ல, வெள்ளத்தால் அழியாதது, வெந்தனலால் வேகாதது, அல்லத்தான் குறையாதது, கல்லத்தார் எவராலும் களவாட முடியாதது, அதுதான் கல்வி. அந்த கல்வியை பெறுவதற்கு ஒரு கிராமப்புறத்தில் இவ்வளவு அழகான ஒரு கட்டடத்தை வைத்து, இவ்வளவு அழகான ஒரு கல்லூரியை ஆரம்பித்து, இந்த மாணவர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும், வாழ்வில் உயர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிற இந்த ஆனந்தா கல்லூரியை நீங்கள் காலமெல்லாம் கண்ணீரோடு நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய கடமையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரே ஒரு நாள் நீங்கள் 1000 கல்வி கற்கலாம், 1000 விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். மனிதன் 2 வகையான கல்வியை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். 25 வயது வரை சம்பிரதாயமான இந்த கல்வியை இங்கு கல்விக்கூடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி என்பது முதற்கல்வி. 2வது கல்வி உருவமில்லாத கல்வி, அது உங்களுடைய பெற்றோர்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. அன்பும் பண்பும் அங்கிருந்து தான் உங்களுக்கு உருவாக வேண்டும். இங்கு இருக்கிற பொழுது அறிவும், அங்கு இருக்கிற பொழுது அன்பும், இரண்டும் கலந்த ஒரு இளைஞர்களாக நீங்கள் மாணவர்களாக உருவானால் மட்டும்தான் மிகச்சிறந்த உயர்ந்த நிலைக்கு நீங்கள் வர முடியும். 100 மனிதர்கள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன் அறிஞன். 100 அறிஞர்கள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன் மேதை. 100 மேதைகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன் ஞானி. 100 ஞானிகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன்தான் இறைவன். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் மனிதனா, அறிஞனா, மேதையா, ஞானியா, இறைவனா? இந்த அடிப்படையில் தான் உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வயதுக்கான விஷயம். காரணம், 17 வயதிற்குள் ஒரு மனிதன் எதை உள்வாங்குகிறானோ அதுதான் அவனது பழக்க வழக்கம். 17 வயதிற்குள் ஒரு மனிதன் எதை உட்கொள்ளுகிறானோ அதுதான் அவனது பண்பாடு. அந்த 17 வயதிற்குள் நீ எல்லாவற்றையும் நல்லவைகளை மாத்திரம் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் போராடுகிறார்கள். அந்த கல்வி மிகச்சரியாக உன் தலையில் போய் ஏற வேண்டும், அப்பொழுதுதான் நீ மென்மைப்படுவாய். ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக கோவை மத்திய சிறையில் இருக்கிற சிறை கைதிகளுக்கு பேசுவதற்காக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த கைதிகளுடைய சிறைச்சாலைக்கு சென்றபோது மனம் வெதும்பி போனேன். நீண்ட வரிசை, இந்த புறம் இளைஞர்கள், இந்த புறம் வயதானவர்கள். ஆயுள் கைதிகள் வெளியே வருவதில்லை. இந்த பக்கம் இளைஞர்கள் ஏறத்தாழ அதிகம், ஒரு 400-500 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். நான் அதிகாரியிடத்தில் கேட்டேன், ஏன் இவர்கள் எத்தனை வயது என்று கேட்டால், இவர்கள் ஏறத்தாழ 15-23 வயதிற்குள் இருக்கிற இளைஞர்கள். அப்படி என்றால் இந்த தமிழ் சமூகத்தில் இந்த இளைஞர்கள் அதற்கு முன்பாக இவர்கள் என்ன கல்வி கற்றிருப்பார்கள் என்ற கேள்வி நமக்கு முன்னால் இருக்கிறது. இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன? நம்மை சூழ்ந்திருக்கிற சமூகத்தை நீங்கள் உற்று நோக்க வேண்டும். நம்மை சூழ்ந்திருக்கிற சமூகத்தில் என்ன மேடுபள்ளம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிற ஆற்றல் இந்த வயதில் உங்களுக்கு வேண்டும். மதுக்கடைகள் நிரம்பி வழிகிறது, நூலகங்கள் வெறிச்சோடி கிடக்கிறது, பல்கலைக்கழகங்கள் வெறிச்சோடி கிடக்கிறது, தொழிற்சாலைகள் வெறிச்சோடி கிடக்கிறது, சினிமா திரையரங்குகள் நிரம்பி வழிகிறது. எல்லாம் முரண்பாடான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வட இந்திய தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் அதிகம், ஆனால் தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் குறைவு. இங்கு பிச்சைக்காரர்கள், சீனாவிலே பிச்சைக்காரர்கள் குறைவு, ஆனால் தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் அதிகம். அம்பேத்கர் சொன்னார், அழகாக சொன்னார், கோவில் கட்டாதீர்கள், கோவில் கட்டினால் பிச்சைக்காரர்கள் உருவாவார்கள், கல்விக்கூடம் கட்டுங்கள், அறிஞர்கள் உருவாவார்கள் என்று சொன்னார்.
அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த திறனை, மூளைத்திறனை பயன்படுத்தி வா. உனக்கு பின்னால் 1000 பேர் வருவார்கள். அதுதான் நான் என் போகிற இடமெல்லாம் சொல்வது. அதுதான் உன்னுடைய திறமை ஒன்றை வளர்த்துக்கொள்ள, அது போதும். உன் திறமை தான் உன்னை இழுத்து கொண்டு போகும். உன் திறமை தான் உனக்கு படிக்கட்டு அமைக்கும். உன் திறமை தான் உன் வாழ்வை பொருளாதாரம் உயர்த்தும். அது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. விளையாட்டாக போய்விடுகிறோம். நீ பொருளாதாரத்தை என்னைக்கு முன்னெடுத்து பொருளாதாரத்தை தேடுகிற போது தான் உனக்கு தெரியும். நாம் படித்தோம், ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று, வேலை கிடைக்கவில்லை என்று கோபப்படுவாய். அரசாங்கத்தின் மீது கோபம் வரும். ஒன்றிலே தன்னை இணைத்துக் கொள்வதை விட தன்னிலை ஒன்றை உருவாக்குவது தான் கம்பீரம். அந்த கம்பீரமான வாழ்க்கையை உருவாக்குவதற்குத்தான் நீங்கள் கல்வி கற்கிறீர்கள். அதை நீங்கள் புரிந்து கொண்டுதான் இந்த இடத்தில் 20 ஆண்டுகாலம் படிக்கிறீர்கள். படித்துவிட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று நீ தீர்மானிக்க வேண்டும். ஐரோப்பியர்களும் அமெரிக்கர்களும் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே 15 வயது 16 வயதில் தீர்மானித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நாம் அலைபேசியை கையிலே வைத்துக்கொண்டு 20 மணி நேரம் 15 மணி நேரம் அலைபேசியில் தங்களுடைய வாழ்க்கை தொலைத்து கொண்டிருக்கிற இளைஞர்களும் இளம்பெண்களும் தான் அதிகம். ஒன்று தெரியுமா, இது பெருமைக்காக அல்ல. நான் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் தொலைக்காட்சி பார்த்து ஏறத்தாழ 17 வருடங்களாகிவிட்டது. அலைபேசியில் ஒரு நாள் நான் புலனத்தை பார்க்க வேண்டுமென்றால், புலனம் என்றால் வாட்ஸ்அப்பை பார்க்க வேண்டுமென்றால் ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடத்தோடு நிறுத்தி கொள்வேன். நான் சினிமா பார்த்ததில்லை. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். வருடத்திற்கு 1 படம் அல்லது 1-2 படம் பார்ப்பேன். நான் நடித்த படம் கூட 7 படம் இன்னும் பார்க்கவில்லை. தெனாலி, ஓம், எந்த படமும் நான் பார்க்கவில்லை. அது எனக்கு தேவைதான். இருந்தாலும் என்னுடைய மூளையை நான் திறன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு தவம் போல் இருந்த 25 ஆண்டு காலம் இதுபடித்தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். கேஜே ஜேசுதாஸ், கங்கையமரன், இளையராஜா, பாரதிராஜா, சேரன் போன்ற பெருமக்களிடம் 15 ஆண்டுகள் உதவியாளராக இருந்திருக்கிறேன். இளையராஜாவினுடைய உழைப்பு நீங்கள் யோசிக்க வேண்டும். இளையராஜாவிடத்தில் 3 ஆண்டுகள் நான் தான் முதன்மை செயலர். ஆனால் அவருடைய கால அட்டவணையை கேட்டால் வியந்து போவீர்கள். அவருடைய வயதிற்கு அவர் உழைக்கிற உழைப்பு எப்படி தெரியுமா? அப்படியெல்லாம் இந்த தலைமுறை இருக்குமா என்பது தெரியாது. இந்த தலைமுறைகள் 2 விஷயத்தை நீங்கள் இழந்து கொண்டு வருகிறீர்கள் என்பதை உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். உழைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மறந்து வருகிறீர்கள். அதேபோல் அப்பா அம்மாவை, இது அறிவுரை என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். இது அறிவுரை அல்ல. உன் தாய் தந்தையை காப்பாற்றுகிற உரிமையை, உன் தாய் தந்தையை காப்பாற்றுகிற பெருமையை முதியோர் இல்லத்துக்கு விட்டு விடாதீர்கள். அது உங்கள் கைகளில் இருக்க வேண்டும். இன்றைக்கு என் அம்மாவை நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 15 வருடங்களாக நான் தான் கையில் வைத்திருக்கிறேன். என் தாய் இன்றைக்கு படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். நான் எங்கு போனாலும் இரவு நான் வீட்டிற்கு போய்விடுவேன். என் தாயை நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். நான் அதை செய்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வில் நீங்கள் உயர வேண்டுமென்றால் தாய் தந்தையை போற்றுகிற, தாய் தந்தையை வணங்குகிற ஒரே ஒரு நாள் உங்கள் அம்மா தூங்குகிற பொழுது உங்கள் அம்மாவுடைய முகத்தை பார். என் பிள்ளை ஆனந்தா கல்லூரியில் அழகாக படித்து கொண்டிருக்கிறான். என் பிள்ளை தான் எங்கள் குடும்பத்தினுடைய நம்பிக்கை. என் பிள்ளை தான் எங்களை எதிர்காலத்தில் பார்த்து கொள்வான் என்று உன் அம்மா கவலையோடும் கண்ணீரோடும் ஆனந்தத்தோடும் அவள் தூங்கி கொண்டிருப்பார். உன் அப்பா தூங்கி கொண்டிருக்கிற பொழுது உங்கள் அப்பாவுடைய கால்களை பார். அந்த பாதங்கள் தான் இத்தனை ஆண்டு காலம் நீ ஓடி ஆடி விளையாடுவதற்கும், எந்த பொறுப்பும் இல்லாமல் சுதந்திரமாக திரிவதற்கும், அவருடைய வியர்வையும் அவருடைய ஓட்டமும் தான் உன் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நதி எந்த திசையில் ஓடுகிறது என்பதல்ல முக்கியம், எங்கு நோக்கி ஓடுகிறது என்பது தான் முக்கியம். ஒரு மாணவன் மாணவனாக வளர்கிறானா என்பது முக்கியமல்ல, ஒரு மாணவன் மனிதனாக வளர்கிறானா என்பது தான் முக்கியம். அந்த மனிதனாக வளர்கிற இடம் இந்த இடம். உங்களிடமிருந்து தான் இந்த சமூகத்திற்கான விடுதலையும் இந்த சமூகத்திற்கான குரலும் எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சுற்றி வளைத்து இதை சொல்லுகிறேன். கல்கத்தா வீதிகளில், கழிவடைந்த சேரிகளில் கண்ணீரோடும் கம்பலையோடும் அழுகிய மனிதர்களை கையிலே எடுத்துக்கொண்டு அன்னை திரேசா என்கிற ஒரு பெண்மணி அயல்நாட்டிலிருந்து 18 வயதிலே தன்னுடைய தாய் தந்தையை பிரிந்து 18 வயதில் வீட்டை விட்டு 16 வயதில் வெளியேறிய ஒரு பெண்மணி தான் இறக்கிற வரை தன் தாயை பார்க்கவே இல்லாமல் இறந்து போனால் அவளைத்தான் இந்த உலகம் அன்னை திரேசா என்று அழைக்கிறது. தன் சொந்த தாயை கூட பார்க்காமல் மானுடத்திற்காக பார்த்தவள். அவள் கைகளை ஏந்தி கொண்டு போனாள்.
கைகளை ஏந்தி என்னுடைய ஏழைகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்டபோது ஒரு பெரிய பணக்காரன் ஏந்திய கைகளில் எச்சில் துப்பினான். எச்சிலை துப்பினான். நடந்த நிகழ்வு, வரலாற்று நிகழ்வு. கையில் எச்சிலை வாங்கி கொண்டு, திஸ் இஸ் எனஃப் ஃபார் மீ, இந்த எச்சில் எனக்கு போதும், என் ஏழைகளுக்கு ஏதாவது கொடு என்று இந்த கையை திரும்பி கேட்டபோது அவன் காலில் விழுந்து கலங்கி சொத்தையெல்லாம் எழுதி கொடுத்தான் என்பதுதான் வரலாறு. அந்த அம்மாவனுடைய செயல், அந்த அம்மாவனுடைய குரல் ஏழைகளுக்கு கல்வியும், ஏழைகளுக்கு மருத்துவத்தையும், ஏழைகளுக்கு ஆதரவையும், அனாதைகளுக்கு உன்னதத்தையும், அவருடைய மரணத்தையும் கூட, கடைசி நேர மரணத்தையும் பக்குவப்படுத்துவதற்கு இன்றைக்கு வரை அவருடைய சேவை இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிறது. நீங்கள் ஒன்றே ஒன்று செய்யுங்கள். இறப்போர் நல இல்லம், உங்கள் அருள் தந்தையர்களுக்கு தெரியும் அது. இறப்போர் நல இல்லம், தெருவிலே சாக கிடக்கிறவர்களை அழைத்து கொண்டு போய், அள்ளி கொண்டு போய், அவர்களை குளிப்பாட்டி, அவர்களுக்கு நல்ல உணவு கொடுத்து, நல்ல மரணத்தை உருவாக்குவதற்கு ஒரு இல்லம் வைத்திருக்கிறார்கள். நான் கல்கத்தாவிற்கு சென்றிருந்தேன். அது பல இடங்களில் இருக்கிறது உலகத்தில். ஒரு 10 நிமிடம் அந்த இல்லத்திற்குள் நீங்கள் இருக்க முடியாது. 10 நிமிடம் இருக்க முடியாது தெரியுமா? மரண ஓலம். ஒரு மனிதனுடைய கடைசி நிமிடங்கள், ஒரு மனிதனுடைய கடைசி வாழ்க்கை என்பதை நீங்கள் பார்த்துவிட்டால், நீங்கள் கோடிக்கணக்கான நன்றியை கடவுளுக்கும், உங்கள் பெற்றோருக்கும், ஆசிரியர்களுக்கும், உங்கள் கல்விக்கூடத்திற்கும் நீங்கள் சமர்ப்பணமாக்குவீர்கள். அன்னை தெரேசா அயல் நாட்டிலிருந்து வந்த ஒரு பெண்மணி, இந்திய மனிதையாக தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தவள். மகாத்மா காந்தி, ரூபாய் நோட்டு அடையாளம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ரூபாய் நோட்டு அடையாளம் அல்ல. 8000 நாட்களுக்கு மேல் இந்திய விடுதலைக்காக சிறையில் இருந்த மனிதன் அந்த காந்தி. ஒரு நாள் கோட் சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு 17 முறை விஜயம் செய்தவர். சுதந்திர போராட்ட காலத்தில் வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். 17 முறை தமிழ்நாட்டிற்கு வந்தவர். மதுரை கருகிலே ஏழை விவசாயிகளினுடைய கோவணம் கட்டிய அந்த உடையை பார்த்து தான் தன்னுடைய உடையை மாற்றிக்கொள்ளுகிற வாழ்க்கைக்கு தன்னை மாற்றிக்கொண்டவர். அப்படிப்பட்ட மனிதன் தன்னுடைய சொத்து பத்து அத்தனையும் பாரத ஆசிரமத்திற்கு எழுதி கொடுத்துவிட்டு இந்த சமூக விடுதலைக்காக தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கினார். அவர்தான் சொன்னார், இந்தியா சுதந்திரம் அடைந்த மறுநாள் அமைச்சர்களெல்லாம் புதிய அமைச்சரவை கூட்டப்பட்ட போது எல்லா அமைச்சர்களும் காந்தியினுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெறுவதற்காக சென்றார்கள். காந்தி அவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்ன தெரியுமா? நீங்கள் நாட்டுக்கு மந்திரியாகிவிட்டீர்கள் என்பது உங்களுக்கு கிடைத்த கிரீடம் அல்ல. கடைசி குடிமகன், கடைசி குடிமகன் வறுமை இல்லாமல் இந்த உலகத்தில் என்றைக்கு வாழ்கிறானோ, இந்தியாவில் இருக்கிறானோ, அதுவரை நீங்கள் பாடுபட வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் உண்மையான அரசியல்வாதி என்று ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பித்தார். அவருடைய குரல் சமூக நீதிக்கான குரல். பாரதி வந்தான். பெண்கள் மறந்துவிடக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை வயதானாலும் சரி, 2 முக்கியமானவருடைய புத்தகங்களை நீங்கள் வாசித்தாக வேண்டும். 1917களில், 1800களின் இறுதிகளில், 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பெண்கள் பூட்டி வைக்கப்பட்ட காலத்தில் 5 வயதில் பெண்ணுக்கு திருமணம். அதை 9 வயதாக பிரிட்டிஷ் அரசாங்கம் மாற்றியது. ஆனாலும் பாரதிதான் முதலில் குரல் கொடுத்தான். என்ன குரல் கொடுத்தான்? வயதுக்கு வந்த பிறகுதான் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆக வேண்டுமென்று முதல் குரலை சுதேசமித்திரன் பத்திரிகையிலே பதிவு செய்தவன் பாரதியார். பெரும் ஓடி விளையாடு பாப்பா என்கிற பாடலை எழுதிவிட்டு 100 ஆண்டுகளாக அவன் நினைக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. அவன்தான் பெண் விடுதலையை பற்றி, மண் விடுதலையை பற்றி பேசிய முதல் இந்திய கவிஞன். அதற்கடுத்து வந்தவர் பெரியார். பெரியார் பெண் விடுதலையை பற்றி பேசினார், விதவை மறுப்பு திருமணத்தை பற்றி பேசினார். அவர்தான் பெண்களுக்கான வாசலை திறந்து வைத்தவர். இந்த 2 பேருடைய புத்தகத்தை உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் படிக்காமல் போய்விட்டால் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வீண். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்த வேண்டும், சீர்மைப்படுத்த வேண்டும் என்றால் பெரியாருடைய புத்தகத்தையும், பாரதியாருடைய புத்தகத்தையும், பெண் விடுதலை குறித்து அவர்கள் பேசிய விஷயத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அதற்கு பிறகு யாராவது காதல் கடிதம் கொடுத்தால் படியுங்கள். அந்த காதல் கடிதம் பிழையில்லாமல் இருந்தால் அவனை காதலியுங்கள். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சொல், நீங்கள் பிழையில்லாமல் எழுத முடியாது, பிழையில்லாமல் எழுதவே முடியாது, பிழையோடு தான் எழுதுவீர்கள். ஒரு பேராசிரியரை கைக்குள் வைத்துக்கொண்டு பிழையில்லாமல் எழுதி அங்கு கொடுங்கள். அதற்கு பிறகு அப்பொழுதும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அவர்களிடத்தில் என்று சொல்லிவிட்டு நான் பேசுவதை பிழையில்லாமல் எழுதிட்டு அடுத்து ஒரு தேர்வு வையுங்கள். அந்த தேர்வில் இவர்கள் எப்பொழுது வெற்றி பெறுகிறார்களோ காதலிக்க ஆரம்பிக்கலாம்.
ஏன்னால் நம்மை சூழ்ந்திருக்கிற சமூகம் இன்றைக்கு இருக்கிற 21ஆம் நூற்றாண்டு இயந்திரங்களால் கட்டமைக்கப்பட்ட நூற்றாண்டு. நீங்கள் இழந்திருப்பது என்ன? தாய்ப்பால். நீங்கள் இழந்திருப்பது என்ன? தாய்மொழி. நீங்கள் இழந்திருப்பது என்ன? தாலாட்டு. உங்களுக்கு அதெல்லாம் என்ன என்றே தெரியாது. எதிர்காலத்தில் ஒப்பாரி என்றால் என்ன என்று தெரியாது. இத்தனை நூற்றாண்டுகளாய் கடந்து வந்திருக்கிற ஒரு தமிழ் சமூகம் வெறும் சமூகம் அல்ல, நம்முடைய முன்னோர்கள் முட்டாளிகள் அல்ல. நம்முடைய முன்னோர்களைப் போல உலக வரலாற்றில் எந்த வரலாற்றிலும் எந்த இனத்திலும் இல்லாத முதல் கட்டத்தை உருவாக்கிய பெருமை தமிழனுக்கு மாத்திரம்தான் உண்டு. காரணம், வாழுகிற நிலத்தை அவன்தான் ஐந்தாக பிரித்தவன். முல்லை மை மை முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்தாக வாழுகிற நிலத்தை பிரித்தவன் அவன்தான். காற்றை நான்காக கண்டவன். வடக்கிலிருந்து வீசினால் வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் காற்று, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் காற்று, மேற்கிலிருந்து வீசினால் கோடை காற்று என்று காற்றை நான்காக கண்டவன் நம்முடைய தமிழன். மொழியை மூன்றாக பிரித்தவன் தமிழன். இயல் இசை நாடகம் என்று வாழ்க்கையை இரண்டாக பிரித்தவன், அகம் புறம் என்று பிரித்தவன் தமிழன். வாழ்வையும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் ஒன்றாக கண்டவன் தமிழன். இந்த உணர்வுகளையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாம் என்கிற உணர்வு என்றைக்கு உனக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் இந்த சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கும். காந்தி அதைத்தான் சொன்னார். கொள்கையற்ற அரசியல், நேர்மையற்ற வியாபாரம், பண்பாடற்ற கல்வி, மனசாட்சியற்ற மகிழ்ச்சி, மனிதநேயமற்ற அறிவியல், உழைப்பற்ற செல்வம், தியாகமற்ற வழிபாடு, இந்த 7 பாவங்களை என்றைக்கு இந்தியா போக்குகிறதோ அன்றைக்குத்தான் இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு வரும் என்றைக்கு என்று அன்றைக்கு பதில் பேசினான். ஆனால் உலகத்தில் இன்னொருவன் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தங்களை இந்த 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மானுடத்தை புரட்டி போட்ட ஒருவன் இருந்தான். அவன்தான் கார்ல் மார்க்ஸ். 40,000 ஆண்டுகால மனித குல வரலாற்று நச்சுச்சூழல்களை அச்சமின்றியும் மிச்சமின்றியும் கொன்றொழிப்பதற்காக வந்த கொள்கைக்காரன் கார்ல் மார்க்ஸ் எழுதினான். அவன்தான் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்தவன், கந்தகத்தை விழுங்கி கனலை கக்கியவன். அவன் 23 ஆண்டுகள், ஓராண்டுகள் 2 ஆண்டுகள் அல்ல, 23 ஆண்டுகள் ஒரே நூலகத்தில் அமர்ந்து 41,000 புத்தகங்களை படித்துவிட்டு இந்த மானுடம் விழிப்புற வேண்டும் என்பதற்காக, இந்த மானுடம் நல்முறையில் வளர வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு புத்தகம் எழுதினான், மூலதனம் என்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு வரி உண்டு, உறவுகளை நிர்ணயிப்பதே பொருளாதாரம்தான் என்று எழுதி முடித்தான். நீங்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் இந்த சமூகத்திற்கு நீங்கள் பயன் தர முடியும். சிறந்த மனிதனாக வளர வேண்டுமென்றால் 6 அடியில் உயர்ந்து கையளவு மூளையை வைத்துக் கொண்டு, கையளவு இதயத்தை வைத்துக் கொண்டு வளர்ந்து இறந்து போகிறவன் நல்ல சிறந்த மனிதன். இருக்கிற பொழுது தொழப்பட வேண்டும், இல்லாத போது அளப்பட வேண்டும். அவன்தான் மிகச்சிறந்த மனிதன். வாழுகிற காலத்தில் 40 வயது வரை வெற்றி பெறுகிற வரை மனதை யுத்த நிலையிலும், வெற்றி பெற்ற பிறகு மனதை புத்த நிலையிலும் வைத்துக் கொள்கிறவன் தான் மிகச்சிறந்த மனிதன். அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் வளர வேண்டுமென இந்த சின்ன மணி நேரத்தில் நான் எதை சொன்னேன், எதை விட்டேன் என்று எனக்கு தெரியாது. என் வாழ்வில் உங்களுக்கு தேவையான சில விதை நெற்களை இங்கே அள்ளி தெளித்திருக்கிறேன். இது உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்வில் மிகச்சிறந்த மூளைத்திறன் படைத்த மாணவர்களாக மாத்திரம், உங்களுக்குள்ளே நிறைய திறமைகளை வளர்த்து கொள்கிறவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் நீங்கள் பெரிய மனிதர்களாக பரிணமிக்க முடியும் என்பதை உங்கள் இதயத்தினுடைய ஆழத்தில் தயவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கல்லூரியை விட்டு வெளியே போகிற போது தமிழ்துறை மாணவராக இருந்தால் குறைந்தபட்சம் 2 லட்சம் சொற்கள் எனக்கு தெரியும் என்கிற மனநொலியோடு போருங்கள். இந்த கூட்டத்திற்குள்ளிருந்து தான் நாளைக்கு ஒரு பிரதமர் இந்த நாட்டிற்கு வரமாட்டான் என்பது என்ன நிச்சயம். இந்த கூட்டத்துக்குள்ளிருந்து தான் மிகப்பெரிய விஞ்ஞானி இன்னும் 20 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளில் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற எரிபொருள் பெட்ரோல் டீசல் தீர்ந்துவிடப் போவதாக ஆய்வுகள் அறிவிக்கிறது. அதற்கு மாற்றி எரிபொருள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி இந்த ஆனந்தா கல்லூரிக்குள்ளே தான் இருக்கிறான் என்று ஏன் உங்களால் நம்ப முடியாது? உங்களுக்குள்ளிருந்து தான் ஒரு விஞ்ஞானி வருவான், உங்களுக்குள்ளிருந்து தான் ஒரு பிரதமர் வருவான், உங்களுக்குள்ளிருந்து தான் இந்த நாட்டை கட்டமைக்கிற ஒரு தலைவன் வருவான் என்கிற நம்பிக்கையை உங்களுக்குள் விதையுங்கள். நம்பிக்கை ஒன்றை தான் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தும். அதற்காக படியுங்கள். படி, சிகரந்தொடிவார். படி, உன்னதம் எதுவென புரியும். படி, சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேரும். படி, மரணம் கூட மரியாதையாக இருக்கும். அதற்காகத்தான் உன்னை படிக்க சொல்லுகிறோம். இது கட்டாயப்படுத்துவதல்ல, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. இந்த பொறுப்பை காரணம் பொதுநலமாக சிந்திப்பதற்கு மனிதர்கள் குறைந்து போன காலத்தில் மனித உரிமைக்காக ஒரு நாளையே ஒதுக்கி ஒரு கல்லூரி பலரையும் அழைத்து உங்களுக்கு இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லுகிறார்கள் என்றால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சுய வாழ்க்கையிலிருந்து தான்
இந்த சமூகத்திற்கான விடுதலை இருக்கிறது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறேன். தொடர்ந்து இந்த உலகத்தில் பூக்களை பறிக்காதீர்கள், குப்பையை கொட்டாதீர்கள், எச்சிலை துப்பாதீர்கள், சிறுநீர் கழிக்காதீர்கள் என்று அறிவிப்பு பலகைகள் இல்லாத ஒரு உலகத்தை, அறிவிப்பு பலகை இல்லாத ஒரு இடத்தை, ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பெரும் பொறுப்பு உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக நம்புகிறேன். வைகரை பொழுதின் வாசனை அரும்புகளே, வளர் உரைகளே, மணிப்புறாக்களே, மயக்க வெளிகளே, பன்னீர் நதிகளே, பனிமலை தீவுகளே, விடியல் குயில்களே, விடி விளக்குகளே, உங்கள் அனைவருக்கும் கவிஞனாக இருந்து வாழ்த்துகிறேன். உங்கள் காடுகளில் இனி மழை விழுகட்டும், உங்கள் கணக்குகளில் இனி பிழை விலகட்டும். எனவே காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வனமாய் விளைந்து வானமாய் உயர்ந்த தமிழால் பிச்சிப்பூ சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து திசைபாடும் சொற்களால் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். வேர்களைப் போலல்ல, கிளைகளைப் போல, கிளைகள் முறிந்தால் மீண்டும் துளிர்க்கும் தளிர்க்கும். எனவே மீண்டும் உங்கள் அழைப்பால் ஒரு நாள் மீண்டும் வருவேன். அடை மழையாய் அறுபடா தடியாய் உங்கள் விடுதலைக்கான நித்திய பாடலை சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்வது மாதிரி இன்னும் பொழிவேன் என்று சொல்லி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்.